வணக்கம், வெல்கம் டு சௌமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சௌமி குக்கரியில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிறிஸ்பியாட்டு மொறு மொறுன்னு கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கறலாங்க. ஒரு பாத்திரத்தில் மாவை சேர்த்துக்கறலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கறலாங்க. முன்னாடியே நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை, துருவிய கேரட் சிறிதளவு, கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு. இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கறலாங்க. நான் இன்னைக்கு கேரட் மட்டும் கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பீட்ரூட், அப்புறம் கொஞ்சமாக உங்ககிட்ட கொடமிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கறலாம். முட்டைக்கோசையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கறலாங்க. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ காய்கறிகள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க, நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாங்க. நம்ம மாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். காய்கறிகள் சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கறலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணுன்னா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் உடனே ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதை மாவை ஊற்றிடலாம். நமக்கு இது சாதாரண தோசை மாதிரி ஊற்ற வராதுங்க, ரவா தோசை மாதிரி சுற்றி ஊற்றி எடுத்துக்கணும். இதை நீங்கள் சுற்றி ஊற்றுறதுக்கு நெய் எண்ணெய் எது வேணால் பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கறலாம். சூப்பராக கிறிஸ்பியாக வெந்துருச்சுங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாங்க. சூப்பரான கிறிஸ்பியான மொறு மொறு கோதுமை தோசை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சௌமி குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.